பாடசாலை மாணவி பரிதாப உயிரிழப்பு. இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வரி. போதை பொருட்களுடன் பெண் உட்பட மூவர் நெல்லியடி போலீசாரினால் கைது. ஜாழ்ப்பாணத்தில் வாடி வீடுகளை அபிவிருத்தி செய்ய தீர்மானம். புத்தளம் மணல்குன்று பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மாணவி ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் புத்தளம் மணக்குண்டு பகுதியைச் சேர்ந்த 12 வயதுடைய சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பாடசாலை மணியடித்ததை அடுத்து சமய அனுஷ்டித்ததுக்கான வகுப்பறையில் இருந்து விளையாட்டு மைதானத்தை நோக்கி ஓடும்போது சிறுமி தரையில் விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எதிர்வரும் காலங்களில் மருத்துவர்கள் மற்றும் தனியார் வகுப்பு ஆசிரியர்கள் ஆகியோரிடமும் வரியறவிடும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறப்பட்டு வருகின்றது. இதனை ஊடக மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூட்டத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் இலங்கையில் வாழும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஒரு வரிக்கோப்பு திறக்கப்படும். அவர்களின் வருமானத்திற்கேற்ப வரி விதிக்கப்படும். தனியார் செலலிங் செய்யும் மருத்துவர்கள் மற்றும் தனியார் வகுப்பு நடத்தும் டியூசன் ஆசிரியர்கள் ஆகியோர் பெருந்தொகை வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற போதிலும் அவர்கள் இதுவரை வரி செலுத்துவதில்லை. எனவே அவர்களையும் வரி செலுத்தும் வலையமைப்புக்குள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 20 கிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கரணவாய் பகுதியில் போதைப் பொருளுடன் நடமாடிய போதே 30 வயது பெண்ணும் 18 மற்றும் 19 வயதுடைய இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர் என்று போலீசார் கூறினர். இளைஞரில் ஒருவர் வல்வெட்டைத்துறையைச் சேர்ந்தவர் என்றும் மற்ற இளைஞரும் பெண்ணும் கரணவாய் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் கூறினர். சந்தேக நபர்கள் மூவரும் விசாரணைகளின் பின் நாளை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வாடி வீடுகளை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் வாடி வீடுகளை அபிவிருத்தி செய்யும் நகர மயமாக்கல் அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அவர்களால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இலக்கம் 9 காரைதீவு யாழ்ப்பாணம் எனும் முகவரியில் அமைந்துள்ள காணி வாடி வீடுகள் அபிவிருத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 30 வருட குந்தகையின் அடிப்படையில் கிராண்ட் மவுண்ட் ஹோட்டலு கம்பெனிகளுக்கு வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய ஏற்புடைய நிபந்தனைகளுக்கு அமைய குறித்த காணியை கிராண்ட் மவுண்டன் கம்பெனிக்கு வாடி வீடுகள் அபிவிருத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 30 வருடங்களுக்கு குந்தகை அடிப்படையில் வழங்குவதற்காக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.